அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேஷுவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த இயற்கையான சூழல் பார்த்திங்கன்னா நம்ம கண்களுக்கு ரொம்பவே ரம்மியமாக, ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். நம்ம இப்போல்லாம் அதிக நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மொபைல் வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி நம்ம இந்த மாதிரி இயற்கையான வெளிச்சங்கள் பார்க்குறது நம்மளோட கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கிச்சனில் நம்மளோட வேலை வந்து டீ போடுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் வந்து டீ போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜீரக தண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்ததாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டீ போட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஜீரக தண்ணி குடிக்க போகிறேன். ஜீரக தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். இது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ரொட்டீனாக செய்கிறதில்லை, எனக்கு டைம் இருக்காது. டைம் கிடைக்கிறப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த ஜீரக தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குடிச்சிட்ருக்கேன். ஹனி இல்லாத டைமில் நான் சும்மாவே ஜீரக தண்ணியும் வந்து குடிப்பேன். இந்த ஜீரக தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக கூட இருக்கக்கூடாது. நம்மளால் எந்தளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்தளவுக்கு சூடாக இருக்கும் போது குடிக்கணும். குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். முடிஞ்சால் ரொட்டீனாக வந்து செய்கிறது நல்லது. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் செய்வேன். இன்றைக்கி வெயில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மார்னிங் வந்து நல்ல வெயிலாகவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ உடனே வந்து மழை அடிச்சுட்டு ஊற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைமேட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருந்துச்சு. வெதர் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருந்துச்சு. சரி, மழை தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து மழை வரல, லைட்டாக தூரல் மட்டும் போட்டுட்டு போயிடுச்சு. காற்றுலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, பட் வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கே போனுச்சுனே தெரில, மறைஞ்சி போயிடுச்சு. அடுத்ததாக ஹஸ்பண்ட் வந்து காலையிலே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான், வெஜிடபிள், பிஸ்கெட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சிடலாம். வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன். அதே போல் மளிகை பொருளையும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வாஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்து வைப்பேன். வாஷ் பண்ண முடியாத பொருள்லாம் வந்து நான் 1 நாள் இல்லைனா 2 நாள் அப்படியே வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ மல்லிகை பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் முட்டையும் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு முட்டை வந்து அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது டெய்லியும் இல்லைனாலும் 1 நாள் விட்டு 1 நாள் வந்து நம்ம கண்டிப்பாக முட்டை அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட மணி பிளான்ட் பாருங்கள், லைட்டாக வளர்ந்துருக்கு. ரொம்பலாம் வளரல, மெதுவாக தான் வளர்ந்து வருது, சீக்கிரமாக வளர மாட்டுது. ஆனால் சீக்கிரம் வளர்ந்து அந்த இலையெல்லாம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் வந்து இப்போ தான் 2 இலை விட்டுருக்கு, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நம்ம இந்த மணி பிளான்ட் வாங்கும் போது இதில் ஒரு 6 இலைகள் வந்து இருந்துச்சு. அதில் ஆல்ரெடி 2 இலை வந்து பழுத்துருச்சு, அதை கட் பண்ணிட்டேன். அடுத்து இன்றைக்கி 1 இலை வந்து பழுத்திருக்கு, அதையும் கட் பண்ணிடலாம். எதுக்காக கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழுத்த இலை இந்த செடியிலேயே இருந்துச்சுனாக்கா மற்ற இலைக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து கிடைக்காதான், எல்லாமே இதுவே வந்து எடுத்துக்குமா. அதனால் வந்து நம்ம கட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன். அடுத்து ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த ஜூஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அதிகமாக அந்த மாதிரி கடையில் விற்கிற ஜூஸ்லாம் வாங்க மாட்டோம். என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு மற்ற வேலையை போய் பார்க்கணும். இந்த ஜூஸ் பாட்டில் பார்த்த உடனே கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவீங்க இந்த ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரியும் இந்த ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. பட் வந்து ஹஸ்பண்ட் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் நம்ம அந்த ஜூஸ் வந்து குடிச்சிடலாம்.
அடுத்து இதுக்கப்புறம் இந்த ஜூஸ் வந்து வாங்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பெட்ஷீட் வந்து என்னோடய ஓல்டு சாரியில் நான் தைச்சது தான். இதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் செப்பரேட்டாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரைஹானாக்கு வந்து தலசி விட போகிறேன். அவங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீலாம் குடிச்சிட்டாங்க. ஏமா டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து தலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் பசியாறணும். ஏன் இன்னைக்கு என்ன பசியாற சொல்லு. உப்புமா பிடிக்குமா? அதுதான் சாப்பிட்டா அவனு வேற எதுவும் இல்லை. இந்தாங்க தலசி இல்லாமா அப்படியே ஹனியா ஹாய்னு சொல்லிடுங்க. உங்க அத்தா பவுடர் ஐட்டம்ஸ்ல நேத்து அதை எடுத்துருவாங்க. அங்க இருக்கு பாரு கிரைண்டர் கிட்ட இருக்கும். நேத்து அப்படியே வாங்கிட்டு வந்தோம்னா அங்கேயே வச்சிட்டேன். சம்மர்ல பாத்தீங்கன்னா ரைஹானாக்கு லைட்டா அப்படியே புரடி பக்கம் பின் சைட்லாம் வந்து வேக்கூர் போட்டுருச்சு. அதனால இந்த பவுடர் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த பெரிய பவுடர் டப்பாக்கு சின்ன பவுடர் டப்பா வந்து ஃப்ரீ. அது என்ன ஃப்ளேவர்னு சொல்லு. இது வந்து சாண்டல் சந்தனம். இது வந்து எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா செஞ்சிருக்கேன். உப்புமான்னு தெரிஞ்சாவே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் உப்புமா பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, இன்னைக்கு வந்து தோசை மாவு கோதுமை மாவு எதுவுமே இல்லை, ரவை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால வந்து உப்புமா செஞ்சுருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக மற்ற வேலையை பார்க்கலாம். வாங்க. உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சீனி வச்சுருக்கேன். உப்புமாவோட சீனி தொட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி சீனி தொட்டு சாப்பிட்டு. சின்ன பிள்ளைலாம் அந்த மாதிரி சீனி தான் தொட்டு அதிகமாக சாப்பிடுவோம். ஆப்பத்துக்கு உப்புமாக்கெல்லாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களில் யாருக்காச்சும் பிடிச்சிச்சின்னா மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஹாஜா வந்து ரொம்ப நாளாச்சா பைக்லாம் எடுத்து, அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஓகே நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்து இயற்கையான அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா, கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு 5:00 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் வரைக்கும். ஸோ அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா முன்னாடியெல்லாம் 10 மணிக்கே சாத்திடுவாங்களா? முன்னாடி இதுக்கு முன்னாடியெலாம் காலையில் 10 மணியோட க்ளோஸ். 10-12 மணி வரைக்கும். சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா ஹஸ்பண்ட் தான் தெரியும். எப்போவுமே வாசலில் தண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது கால் கையெல்லாம் வந்து கழுவிட்டு வரணும்ட்டு. ஓகே இப்போ நம்ம உள்ளே போகலாம் வா. எல்லாரும் நாங்களாம் டீ குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செரிச்சிருச்சு. டைம் வந்து 12:30. இப்பதான் ரியாஸ் வந்து டீ ரியாஸ் வந்து இப்பதான் டீ குடிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டேங்க, டீ மட்டும் லேட்டாக குடிக்கிறேன்.
அது ஃபுல்லா இருக்கு. எவ்ளோ டீ குடிக்கலாம் பாருங்க. கேமரால கேட்றா எக்ஸ்ட்ரா நீங்க அரிசி என்ன பண்ணீங்க? அட பேரியில போவானு. ஏன் லேட்டா குடிக்கிற டீ? எல்லாருக்கும் கொடுக்கும். சரி, எடுத்து விடலன்னா டீ குடிக்கிறது பிடிக்காது. எல்லாரும் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? அப்ப டீ தான் வச்சு குடிக்கணும். ஹாய், என்ன என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் எப்ப தாள குஞ்சிட்டே இருப்பா. அம்மாவை அவ்வளோ பிடிக்குது. அம்மா போய் படுத்துட்டா. பூஸ்குட்டி, ஹாய் புஸ் புஸ் புஸ். இன்றைக்கி மதியானத்துக்கு கருவாட்டானந்தான் வைக்க போகிறேன். இது வந்து கோலா கருவாடு. இந்த கருவாடு வந்து நாங்களே வீட்டில் போட்டது. ஒரு நாலு கருவாடு எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கருவாடு கழுவி ரெடியாக வச்சுட்டேன். எல்லாம் ஆஞ்சி சுத்தமாக கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கத்திரிக்காய் நம்ம கொள்ளையில் நம்ம கொள்ளையில் காய்ச்சி கத்திரிக்காயா எல்லாமே. ஆமாம், நல்ல நெய்யில் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அடுத்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வச்சுட்டு தக்காளி ஆனால் காய்ச்சிக்கலாம். அந்த பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா முழுசாக போட்டிருக்கேன். கருவாட்டானத்தில் பூண்டு முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து முருங்கைக்காய் போட்டாச்சு. நம்ம சேனலில் கருவாட்டு ஹானம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ காய்ச்சிட்டு காட்டலாம். நானும் ரெடி பண்ணிட்டு சமைக்கும் போது இப்போ கருவாட்டானம் வச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி சில்வர் பாத்திரத்தில் ஸ்டவுக்கும் பக்கத்துலேயே வச்சிட்டேன். அது தெரியாமல் அதில் நல்லா சூடு ஏறிடுச்சு போல. தெரியாமல் அதை எடுத்துட்டேன் அந்த கையில். இப்படி புளி எடுத்து ஊற்றலான்ட்டு இப்படி எடுத்தேனா நல்லா சுட்டுருச்சு. உடனே வந்து பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த கொப்பளம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா எரியுது. ஒரு மாதிரி நல்ல வலியோடு எரிச்சலாக இருக்கு. இப்ப நம்ம ரைஹானா பாருங்க, வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம பாத்திரம் வைக்கிற அந்த கூடையில வந்து கவுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரிதான் ரைஹானா எப்பவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கெல்லாம். சோ அதனால நானும் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு முழு கோழி அப்படியே வாங்கிட்டு வந்துருக்கா. நாளைக்கு இது நம்ம வந்து கப்சா பிரியாணி செய்யப்படும். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து எப்படி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண. இன்ஷா அல்லா நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளை ஹாஜாக்கு வந்து பர்த்டே. ஸோ அவருக்காக எல்லாரும் வந்து வா செய்யுங்க. அவர் எப்போதும் அவரோட லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து கப்சா பிரியாணி செய்யலான்னு சொல்லி பிளான் இருக்குது. இன்ஷா அல்லா பார்க்கலாம். அதுக்காக வந்து வெட்டிங் டேக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்கல்ல புது பிரியாணி பாட். ஸோ அதில் வந்து நான் கப்சா பிரியாணி செய்ய போகிறேன்.
அதனால் இப்போவே எடுத்துகிட்டு அதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு எடுத்துட்டுருக்கேன். இந்த அட்டைப்பெட்டியிலேருந்து பாத்திரத்தை எடுத்த உடனே ரைஹானா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக குசி ஆகிட்டாங்க. அந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிற தர்மக்குள் இருக்குல்லையே அதை வச்சு விளாட்லான்னு சொல்லிட்டு அதில் சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி இருக்கும், பறந்து போகும் பஞ்சு மாதிரி. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, தவழ்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடனே க்ளீன் பண்ணிடணும். இது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தானது. ஸோ அதனால் உடனே நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. கத்தி வச்சா இது கிராச் ஆகுது. வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கிற பாத்திரத்தை வச்சு லைட்டா அது எடுக்க வந்துடும். அப்படி எடுத்தோம்னா எடுக்க வந்துடும். இப்ப லைட்டா அப்படி வருது பாருங்க, இது அப்படியே எடுத்துடணும் நம்ம. அவ்வளவுதான், சூப்பரா எடுத்தாச்சு பாருங்க, ஈஸியா எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எந்த பாத்திரமா இருந்தாலும் சரிதான், பிளாஸ்டிக்லாம் வச்சிடாதீங்க. ஃபோன் வந்துட்டே இருக்க மாட்டேங்குது. சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இதெல்லாம் வச்சு ஸ்டிக்கர் வந்து இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுறதுக்கு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணுங்க. சோறு, இது நேற்று வச்ச ரசம், மாம்பழம், கருவாட்டம் எல்லாம் ரெடி. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு ஈவினிங் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். அதை வந்து நெக்ஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.